ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் என்னென்ன திங்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுட்டு எடுத்துக்கலாம், என்னெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே காலையில் வந்து அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜூஸஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற கண்டென்ட் வந்துட்டு சுகர் லெவலை அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் இந்த சுகர் லெவல் அதிகப்படுத்துறதுனால கணையம் வந்து இன்சுலின் சுரக்கணும். அப்போ அந்த கணையத்தால் அந்த டைமில் வந்துட்டு இன்சுலின் சுரக்கிற ஆற்றல் வந்துட்டு கம்மியாயிருக்கும். அதனால் வந்துட்டு காலையில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஓவர்லோடு ஸ்டமக்குக்கு வந்து அது ஓவர்லோடு கொடுக்குறனால அந்த டைமில் காலையில் சாப்பிடும்போது அப்டமினல் பெயின், கேஸ் அதிகமாகிறது வயிற்றில், அதை மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கார வகைகள், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஸ்டொமக் இரிட்டேஷன் மாதிரி காஸ் பண்ணும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்வீட், அதிகமான ஸ்வீட் எடுக்கும்போது சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு, ஃபேண்டா, கோகோ கோலா அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கேஸ் அதெல்லாம் அதிகமாகி சுகரோட லெவலும் வந்துட்டு அதிகமாகும். சுகர்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வயிற்றில் வந்துட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பாதாம், ஊற வச்ச பாதாம், ஊற வச்ச கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் வந்துட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பாதாமில் வந்துட்டு தோல் நீக்கிட்டு சாப்பிடும் அப்படின்னா, தோலில் டேனிங் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு தோல் நீக்கிட்டு சாப்பிட சொல்கிறோம். அந்த தோல் இருக்கனால அந்த நியூட்ரிஷன் வந்துட்டு ஃபுல்லாக உடம்புக்கு கிடைக்காம தடையாகுது. அதனால தான் தோல் நீக்கிட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். என்னன்னா வாட்டர் மெலனும் பப்பாயா. இந்த ரெண்டுலேயுமே வாட்டர் மெலனில் தண்ணி தான் அதிகமாக இருக்குது, அதனால் அதை அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பப்பாளி பழத்தில் செரிமானத்தை தூண்டக்கூடிய என்சைம்ஸ் இருக்கனால அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு காலையிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, வார்ம் வாட்டரில், அதாவது வெது வெதுப்பான வாட்டரில் ஹனி ஊற்றி காலையில் எடுக்க சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த வார்ம் வாட்டரும் ஹனியும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை வந்து காலையில் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, சியா சீட்ஸ், அதாவது சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளில் வந்துட்டு இந்த பிளட் சுகரை கம்மி பண்ணுறது, அப்புறம் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தரும். அதனால் நைட்டு ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதையை காலையில் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம குடிக்கும் போது அது உடம்புக்கு நல்லாவே பெனிஃபிட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தோன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்துட்டு வாட்டர், தண்ணி தான் வந்துட்டு மெயினாக. காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இல்லை டூ கிளாஸ் தண்ணி குடிச்சு பாருங்கள். அது வந்துட்டு உடம்புல உள்ள டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றும். அதேமாதிரி உடம்புக்கு ஒரு அழகு, முடிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இதெல்லாம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.